Hi friends, welcome to Priya Samayal. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா நான் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்ட திடீர்னு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்திருக்காங்க. அதோட அன்பாக்சிங் தான் நீங்க உங்களோட ஷேர் பண்ண போறேன். எல்லா யூடியூபருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இப்போ ஆன்லைன்ல வந்துச்சு. நான் இனிமே இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கல. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு பாக்குறதுக்கு. என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஓஸ்மோ பாக்கெட் டு கிரியேட்டர் கோம்போ தான் வாங்கியிருக்கேன். இது வந்து விளாகர்ஸ்க்கு யூடியூப் விளாகர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ ஓபன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து என் கைக்கு கிடைச்சிருச்சு சர்ப்ரைஸா. பார்க்கலாம். இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இந்த ப்ராடக்ட்லாம் தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம கையில் இந்த மாதிரி மாட்டிக்கலாம், கேர்ஃபுல்லாக வந்து இதை மெயின்டைன் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு. நம்ம வெளியிலலாம் போயிட்டு விளாக் எடுக்கும்போது பேசுகிறப்ப வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரும், அப்புறம் ஏர் வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோனுக்கு உள்ள பின்னு. ஐஃபோனில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பின் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு உள்ள பின்னு. இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஜூமிங் போகிறதுக்காக உள்ள பின்னு. இது வந்து வைடர் லென்ஸு. இதை வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஜூமிங் கரெக்டாக இருக்கும். இதோட ரிவ்யூ எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து சார்ஜர் பின்னு. டபுள் பின் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒயர்லெஸ் மைக்குக்கும் கேமராவுக்கும் ஒரே டைமில் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் ஐட்டத்தை பார்த்துடலாம். நம்ம பெரிய ஃபோன் வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் போய் வீடியோ எடுக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஷேமாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியல. அதனால தான் நான் முக்கியமாக இது வாங்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு இருக்குது. வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் கேமராவே. ஆனால் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் இருக்காது. பெரிய ஃபோன் வச்சுட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக ஷேக்கிங் இருக்குது. வெளியில் காரில் போகும்போது, டிரைவிங்கில் போகும்போதெல்லாம் ரொம்ப ஷேக்கிங் இருக்குது. இந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னா ஷேக்கிங்கே இருக்காது. நம்மளோட ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். நம்ம ஃபேஸை வந்து இதில் ரெகனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எங்கே மூவ் ஆகிறோமோ அந்தளவுக்கு இது மூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இது. விளாகர்ஸ்க்கு வந்து இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு. நான் இன்னும் இதில் என்னென்ன இருக்குது ஒயர்லெஸ் மைக்லாம் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஒயர்லெஸ் மைக்கு. இங்கே வந்து பின் பண்ணிக்கலாம். நம்ம ஷர்ட்டில் ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணிட்டு பேசலாம். இது வந்து ப்ளூடூத் கண்ட்ரோலர். இது யூஸ் பண்ணல, மைக்கு தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணல, வீடியோ மட்டும்தான் எடுக்கிறோன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ சின்ன ட்ரைபோடு. நல்ல ஸ்டீலில் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது.
இதை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 2000 திரகம்ஸில் இங்கே வாங்கியிருக்கோம். நம்ம ஊர் ரேட் பார்த்தீங்கன்னா 40,000 வரும். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஃபோன் வந்து ஓப்போ ஃபோன் தான். ஓப்போ ஃபோனுக்கு உள்ள பின் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே இந்த பின் வந்து செட் ஆகும். என்னோடய ஓப்போ ஃபோனு என்னோடய பின்னை வந்து இங்கே அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோனை வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டு இதில் வீடியோ எடுத்துட்டு ஃபோனை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஃபோனில் நம்ம எப்போதும் போல் யூடியூப்க்கு எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபிலிமோராவில் இதில் டேரெக்டாகவே எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ வந்து இதில் ஈஸியாக எடுத்துக்கலாம், ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும். கிம்பிள் வச்சு எடுத்தால் கூட ரொம்ப லாங்காக இருக்குது. என்கிட்ட ஒரு கிம்பிள் இருக்குது, இப்போ எடுத்துகிறா தர்ஷினி, அதை அது வந்து இங்கே தான் வாங்கினேன், 1 இயர் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் நான் வந்து சைனா மெட் வாங்கிட்டேன், அதுதான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட, 600 திரகம்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து 150 திரகம்ஸில் அந்த கிம்பிள் கிடச்சிது, அதனால் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து 1 இயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து அது எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த பாருங்க, இது இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் இதில் வந்து ஃபோன் நிற்கிது, அப்புறம் வந்து அது ஃப்ளாப் ஆகி விழுந்துருது. அதுக்காக தான் நான் இப்போ இந்த ஓஸ்மோ பாக்கெட் வாங்கிடலாம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். இதில் வீடியோ எடுக்கிறதுக்கும் இது வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்னு பாருங்கள். இது வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டும் போக முடியல, சில இடத்துல வீடியோ எடுக்க அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுனால் நம்ம வந்து ஃப்ரீயாக வீடியோ எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஷேமாகவும் இருக்குது வெளியிலலாம். ஃபுட்டு எடுக்கிறதுக்கு ஓகே, ஆனால் ஒரிஜினல் வாங்கினோன்னா இதுவும் வந்து ஓகே தான், ஷேக்கிங் இருக்காது. பட் இது வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே இது பாக்கெட் தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் என்னென்ன இதில் ஃபெசிலிட்டி இருக்குது, ஒர்த்தபிளா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். வெளியில் எடுத்துகிட்டு போகிறப்ப எது எது தேவை அப்படிங்கிறது வந்து நமக்கு மிஸ் ஆகிடுறதுனால இதிலேயே செட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒயர்லெஸ் மைக்கு, இதையும் வந்து இதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இந்த மைக்கு யூஸ் பண்ணாத சமயத்தில் வந்து இந்த ப்ளூடூத் கனெக்டரை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி சாதாரணமாக சின்னதாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மைக்கு தேவைன்னா நமக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக தேவை தான். இதை வந்து இதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லென்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுது, கேமராவே இதிலேயே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ டைப் வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே இதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. வெளியில் எடுத்துகிட்டு போகிறப்ப இதே மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். நமக்கு வந்து இந்த இதை ப்ளூடூத் கனெக்டர் எக்ஸ்ட்ரா உள்ளதை எடுக்கும்போது மட்டும்தான் இது நமக்கு தேவைப்படும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வீணாக போனது. இப்போ இது வந்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதோட ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஒர்த்தபிளாக 40,000 ஓகே தானா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.